வணக்கம் மக்களே, நம்மள பல பேருக்கு ஒருத்தரோட சம்பளத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ரொம்பவே ஆர்வமாக இருப்போம். ஏன் அந்த ஆர்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் அதிகமாக வாங்கணும் அப்படியா, இல்லை நம்மளை விட அதிகமாக வாங்கிட்டாங்களா அப்படியா, இந்த மாதிரி பல கொஷின்ஸ் இருக்கும். ஆனால் உண்மையான ரீசன் நமக்கே தெரியாது. அப்படி ஒரு தனி மனுஷனுக்கு இவ்வளோ சலுகையா, இவ்வளோ சம்பளமா அப்படின்னு பல கேள்விகள் நமக்குள்ளே வருது இல்லையா? ஏன் அப்படின்னா, மாநில முதல்வர்கள் கவர்னர்களோட சம்பளம் லட்சக்கணக்கில் இருக்குங்க. அவங்களுக்கு அளிக்கப்படக்கூடிய சலுகையுமே ரொம்பவே அதிகமா இருக்கும். அந்த வகையில பல பேரோட கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது பல மாநிலங்களின் முதல்வர்களின் சம்பளம், ஆளுநர்களின் சம்பளம், ஜனாதிபதி துணை ஜனாதிபதியோட சம்பளம் தாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா, இந்த சம்பளம் சலுகையெல்லாம் எவ்வளவு இருக்கும், எப்படி, என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம நாட்டுல அதிக சம்பளம் வாங்குறது ஜனாதிபதி தாங்க. இவருக்கு சம்பளம் மட்டுமே 5 லட்சம் ரூபாயாங்க. இது வெறும் பேசிக் பே மட்டும் தான். இது தவிர இன்னும் பல சலுகைகள் சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது இன்னுமே அதிகமாகும். இதே துணை ஜனாதிபதியோட சம்பளம் பாத்தீங்கன்னா அது 4 லட்சம் ரூபாய். இதே மாநில பிரதமருக்கு சம்பளம் பாத்தீங்கன்னா 2.80 லட்சங்க. இதே மாநில ஆளுநருக்கு 3.50 லட்சம் ரூபாய். இது பிரதமரோட சம்பளத்தை கம்பேர் பண்ணும் போது கொஞ்சம் அதிகம் தான். இருந்தாலுமே பிரதமர் பதவியில இருக்கிறவங்களுக்கு பதவிக்காலம் முடிஞ்சாலுமே வாழ்நாள் முழுசும் வாடகை இல்லாத தங்குமிடம் இருக்காங்க. இதோட மருத்துவ செலவு, 14 அலுவலக பணியாளர்களும் இருக்காங்க. இவங்களுக்கான செலவையுமே அரசே ஏத்துக்குதுன்னு சொல்றாங்க. இதோட சலுகை முடிஞ்சிருச்சான்னு கேட்டீங்கன்னா அதான் இல்ல. கூடுதலா 6 எக்ஸிக்யூட்டிவ் வகுப்பு விமான டிக்கெட்டு, முதல் 5 வருஷத்துக்கு இலவச ரயில் டிக்கெட்டுன்னு இப்படி போய்கிட்டே இருக்குங்க சலுகைகள். இவங்களை தவிர உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிகளுக்கு மாசம் 2.80 லட்சம் ரூபாயாங்க. இதே உச்ச நீதிமன்ற நீதிபதி அப்படின்னா 2.50 லட்சம் ரூபாயாங்க. தலைமை தேர்தல் ஆணையர் அப்படின்னா 2.50 லட்சம் ரூபாயாங்க. ரிசர்வ் வங்கியோட கவர்னருக்கு 2.50 லட்சம் ரூபாய் சம்பளமா கொடுக்கறாங்களாம். சம்பளம் தவிர மருத்துவ அலவன்ஸ், தங்குமிடம், போக்குவரத்து செலவுன்னு இப்படி தனித்தனியா அலவன்ஸ் இருக்குங்க. தமிழக முதல்வரோட சம்பளம் பாத்தீங்கன்னா 2.20 லட்சம் ரூபாயாங்க. அதிகபட்சமா உத்தரப்பிரதேச முதல்வருக்கு தான் 3.60 லட்சம் ரூபாய். ஏன்னா இந்தியாவிலே ரொம்ப பெரிய மாநிலம்னா அதுதான், அதனால அவங்களுக்கு அதிகமா கொடுக்குறாங்களோ என்னமோ. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரால 3.40 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. அடுத்து ஆந்திர பிரதேச முதல்வருக்கு 3.30 லட்சம் ரூபாயும் ரொம்ப கம்மியான சம்பளமா தெலுங்கானா, பெங்கால், நாகாலாந்து முதல்வர்கள் வாங்குறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா 1.10 லட்சம். இது வெறும் பேசிக் பே மட்டும் தாங்க. இதை தவிர இன்னும் பல சலுகைகள் இருக்கு. இது மாதிரி சுவாரஸ்யமான தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.